வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் மதிப்புள்ள குட்கா பறிமுதல், ஒருவரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் போட்டியிட 485 பேர் வேட்புமனு தாக்கல். அதிகபட்சமாக ஏனாமில் 24 பேர் வேட்புமனு. ஒன்றாம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மே 31ஆம் தேதி வரை பள்ளிகள் விடுமுறை. ஆளுநர் தமிழிசை உத்தரவு. காமராஜர் நகரில் போட்டியிடும் ஜான்குமார் ரெயின்போ நகரில் வாக்கு சேகரிப்பு. பல்வேறு வேட்பாளர்கள் ஆதரவு திரட்டினர். இனி விரிவான செய்திகள். பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் மதிப்பிலான குட்கா பான் மசாலா பறிமுதல் செய்யப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி 45 அடி சாலையில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா மொத்த விற்பனை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அப்பகுதியில் உதவி ஆய்வாளர் கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது வள்ளலார் சாலையைச் சேர்ந்த முகேஷ் ஆனந்த் குட்கா பான் மசாலா பொருட்கள் பதுக்கி வைத்து இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து பதுக்கி வைத்திருந்த பொருட்களை பறிமுதல் செய்து முகேஷ் ஆனந்தை கைது செய்தனர். மேலும் இதன் மதிப்பு 5 லட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட மொத்தம் 485 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 485 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக ஓரணியாகவும், காங்கிரஸ், திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஓரணியாகவும் போட்டியிடுகிறது. இது தவிர தேமுதிக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளும் போட்டி களத்தில் உள்ளன. இதனால் பலமுனை போட்டி நிலவுகிறது. வேட்புமனு தாக்கல் கடந்த 12ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்று நிறைவடைந்தது. இதில் 30 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கட்சிகள் சுயேட்சைகள் சார்பில் 485 பேர் மனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாளை சனிக்கிழமை வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறும். மார்ச் 22ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெற கடைசி நாளாகும். அன்றைய தினம் மாலை வேட்பாளர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதால் 31ஆம் தேதி வரை 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை விடுமுறை அளித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இதன் காரணமாக பள்ளிகளை தற்காலிகமாக மூட துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் மாநில சுகாதாரத்துறை கோரிக்கை வைத்திருந்தது. இந்நிலையில் இன்று ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதால் அனைத்து பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை திங்கட்கிழமை 22 மார்ச் 2021 தொடங்கி மே 31ஆம் தேதி வரை விடுமுறை அளித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளதாகவும், மேலும் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள வகுப்புகள் வழக்கம்போல் செயல்படும் என்றும், தேவைப்பட்டால் இந்த வகுப்புகளுக்கும் விடுமுறை அளிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமராஜர் நகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜான்குமார் ரெயின்போ நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக காமராஜர் நகர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜான்குமார் போட்டியிடுகிறார். இதனையடுத்து தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் மத்திய அரசின் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதச்சார்பற்ற கூட்டணி சார்பாக முதலியார்பேட்டை தொகுதியில் திமுக சார்பாக வழக்கறிஞர் சம்பத் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட மூகாம்பிகை நகர் பகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். உருளையன்பேட்டை தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி சார்பாக கருணாநிதி போட்டியிடுகிறார். இந்நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட ராஜா நகர் பகுதியில் மாநில தலைவர் சிவகுமார் தலைமையில் வீடு வீடாக சென்று வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். உடன் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மனிதம் காப்போம் சார்பில் இன்று இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
மனிதன் காப்பம் சார்பில் கொரோனா காலத்திலிருந்து தொடர்ந்து அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று எலும்பு அறுவை சிகிச்சை மற்றும் முடநீக்கியல் துறை தலைவர் டாக்டர் முத்தையன் தலைமையில் டாக்டர் சிவராஜ், டாக்டர் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலையில் சுமார் 200 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் அன்னதானத்தை தனசேகர் மற்றும் PMRC துறையினர் மனிதம் காப்போமுடன் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை சட்டமன்ற சுயேட்சை வேட்பாளர் பிரகாஷ்குமார் தனது வேட்புமனுவை தொகுதி மக்கள் நல்லாசியுடனும் ஆதரவுடனும் தாக்கல் செய்தார். மேலும் JPK பிரதர்ஸ் மற்றும் JPK பேரவையினர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை சட்டமன்ற சுயேட்சை வேட்பாளர் பிரகாஷ்குமார் தனது வேட்புமனுவை தொகுதி மக்கள் நல்லாசியுடனும் ஆதரவுடனும் தாக்கல் செய்தார். மேலும் ஐயப்பன், கோபி, சதீஷ், விஜயபாஸ்கர், ஹரிஹரன், பிரபு, ராஜ்குமார், JPK பிரதர்ஸ் மற்றும் JPK பேரவையினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தெரு தெருவாக கழுதைப்பால் விற்பனை அமோகமாக விற்பனையாகி வருகிறது. புதுச்சேரி தெருக்களில் தற்போது கழுதைகளை போட்டிக்கு வளர்த்து வருகின்றனர். சிலர் கழுதைப்பால் கறந்து விலைக்கு விற்று வருவதை காண முடிகிறது. இதனை குழந்தைகளுக்கு கொடுத்தால் ஆரோக்கியத்துடன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்று கூறி அவர்கள் விற்று வருகிறார்கள். இதை நம்பி பொதுமக்களும் பலர் ஒரு சங்கு பாலாடை பால் ரூபாய் 200 முதல் 300 வரை விற்பனைக்கு வாங்கி தங்களது குழந்தைகளுக்கு கொடுக்கின்றனர். கழுதை பால் விற்பனை செய்பவர்களிடம் இது குறித்து கேட்டதற்கு தாங்கள் உளுந்தூர்பேட்டை பகுதியில் இருந்து வருவதாகவும், பல்வேறு குழுக்களாக பிரிந்து 10க்கும் மேற்பட்ட கழுதைகளுடன் தெரு தெருவாக சென்று விற்பனை செய்ததாகவும் தெரிவிக்கின்றனர். வில்லியனூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் சிவா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். மணவெளி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் அனந்தராமன் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் காட்டேரிக்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் நிறுவனத் தலைவர் ரங்கசாமி அறிவுரைப்படி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் கூட்டணி கட்சியான பாஜக சார்பில் ரிச்சர்ட் ஜான்குமார் போட்டியிடுகிறார். இவருக்கு கூட்டணி கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகர் ஜீவா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. தொடர்ந்து தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் ஜீவா தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் பாஜக வேட்பாளர் ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அப்பொழுது முன்னாள் சேர்மன் சிவகாந்தன் சுந்தரி, முன்னாள் கவுன்சிலர் ஆனந்தலட்சுமி, பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன், கட்சி நிர்வாகிகள் சரவணன், டாக்டர் கணபதி, கதிரவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் மதிப்புள்ள குட்கா பறிமுதல், ஒருவரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் போட்டியிட 485 பேர் வேட்புமனு தாக்கல், அதிகபட்சமாக ஏனாமில் 24 பேர் வேட்புமனு. ஒன்றாம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மே 31ஆம் தேதி வரை பள்ளிகள் விடுமுறை, ஆளுநர் தமிழிசை உத்தரவு. காமராஜர் நகரில் போட்டியிடும் ஜான்குமார் ரெயின்போ நகரில் வாக்கு சேகரிப்பு, பல்வேறு வேட்பாளர்கள் ஆதரவு திரட்டினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.